செஞ்சிட்டிருக்கிறது தினசரி காலையில் ஒரு செஞ்சிட்ருக்கிற ஒர்க் தான். காலையில் வந்து மிஷினை கழுவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ளக் பாயிண்ட்டை நல்லா சுத்தம் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த வேலையை தான் பண்ணிட்டுருக்காரு. நம்ம வந்து காலையிலேயே அவர் பார்த்துட்டோம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் போட்டுட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணிட்டு கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா லேசாக சீவிடுவாங்க. எதுக்காகனா அந்த பல் உள்ளே போகும்போது பல்லில் வந்து நல்லா மாற்றத்துக்கு தான், வழிஞ்சு வழிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் கரும்பு கொஞ்சம் சீவி வச்சுருக்காங்க. நீங்கள் ரோடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நீங்கள் இந்த மாதிரி மிஷின்களை பார்க்கலாம். இப்போ நிறையவே ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கீழ்பெண்ணாத்தூரில் இந்த மிஷின் எடுத்துருக்கோம் நாங்கள். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே நியராகவே இருந்து ரோடு வந்து நிற்கலாம். அதாவது திருவண்ணாமலை டு சென்னை போகிற வழியில் கீழ்பெண்ணாத்தூரில் இந்த மிஷின் போடுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இடத்துல இந்த மிஷின் போட்டுருக்காங்க. கோடைக்காலம் மட்டும் கோடைக்காலமே இல்லை, கணக்கிட்டு எல்லா நாளுமே நல்லா ஓடும். கீழ்பெண்ணாத்தூரில் மூணு இடத்துல போட்டுருக்கோம். அப்பா அம்மா தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பெட்ரோல், அதுக்கப்புறம் வந்து டீசல் டீசல்னா மண்ணெண்ணெய் போட்டுருவாங்க. இந்த கோடைக்காலத்தில் செய்யக்கூடிய நல்ல வருமானத்துக்கு ஒரு என்னென்னா கரும்பு தான் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. கரும்பு வந்து ஒரு தோட்டமாக வேலை பேசிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரும்பு புதுசாக வெளியே எடுத்துருக்காங்க. ஆனால் உழைக்கணும், நல்லா உழைப்பிருந்த அந்த இடம் நல்லா காப்பாக சம்பாதிக்கலாம். இது கூட ஐஸ் போட்டு ஜூஸாக சேல் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கிளாஸுன்றது 2 கிளாஸாகவே வரவங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்சலும் அந்த வழியில் போகிறவங்க வரவங்க பார்சலாகவும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. கோடை காலத்தில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு தொழில். நீங்கள் வீட்டாண்டவே இந்த மிஷினை போட்டு நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம். நன்றி.